கடன் இல்லாம எப்படி? கடனுக்கு தானே நம்ம டெய்லி வந்து சம்பாதிக்கிறது. எல்லாம் கடன் தான், படிக்க வைக்கணும்ல பிள்ளைங்களை. எதுக்காக பசங்க ஃபீஸ், சொந்த ஆட்டோ போச்சு, அதுல டியூ கட்டாம வாடகை ஆட்டோ ஓட்டின்னு இருக்கான். இப்போ சமாளிக்கிறது எப்படி ஜி? டெய்லியும் கடைக்கு வந்தாதான், வெயிலோ மலையோ ஏதோ ஒண்ணு கடைக்கு வந்தாதான் நம்மளுக்கு சீனாரில் வந்து இந்த இடத்துக்கு தான் வருமானம் வருது. வேற எங்கன்னா வந்தா ஓட முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் இந்த ஓலா ஊப்பர்லாம் போட்டு எங்க வாழ்க்கை நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ எதுக்காக வாங்குறீங்க இந்த கடன்ல? எதுக்காக வாங்குறீங்க? இப்போ பசங்களுக்காக வாங்குங்க. எல்லாரும் இதே கேள்வி, இதே பதில் சொல்லுங்க. உனக்கு சொன்னா புரியாது மச்சான். உங்களுக்கு மாசம் வருமானம் எவ்வளோ வரும்? எனக்கா 15,000. மாசம் வருமானம் ஒரு 12,000 ரூபாய் வரும். அது சத்தியமாக சொல்ல மாட்டேன், அடிப்பா. மாதம் ஒரு 25,000 வருமானம் வரும். மாசம்னா அதான் ஒரு நாளைக்கு 1,000 ரூபா போடுங்களேன். மாதம் வருன்னா ஒரு 30,000 அப்படி வரும். வருமானம் சும்மா ஒரு 10-20 ரூபா வரும். மாதம் ஒரு 20,000 வரும். மந்த்லி ஃபுல்லாலாம் வேலை செய்ய மாட்டோம், சும்மா ஒரு மாதத்துக்கு ஒரு 15-20 நாள் வேலை செய்வோம். ஒரு டேக்கு பார்த்தா ஒரு 1,000 நிற்கும். நான் இப்போ இங்கே ஒர்க் தான் பண்ணுறேன், 20,000 வரும் மாதம். இது ஒரு கம்மி தான், வரவு செலவுக்கு இழுத்து பூச்சி தான் போயிட்டுருக்கு, கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. பர் மந்த் 1,00,000 ஐம் கெட்டிங், 1,00,000 பர் மந்த். ஸோ ஐ எம் த செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல். ஓகே. ஸோ இட்ஸ் டிபெண்ட், சம்டைம்ஸ் ஐ வில் ஹாவ் ஈவன் 2-3 lakhs, சம்டைம்ஸ் இட் வில் பி 1,00,000. இட் இஸ் த ஆவரேஜிங், ஆவரேஜிங் 1,00,000 பர் மந்த். கடன்லாம் இருக்கா? கடனா இருக்கு, ஒரு 500-1,000 இருக்கும். இருக்கு கண்டிப்பாக. நான் கடன் வாங்குவேன், கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க, கடன் வாங்க. கடன் இருக்குது, கடன் இல்லாமல் எப்படி? கடனுக்கு தானே நம்ம டெய்லி வந்து சம்பாதிக்கிறது. பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அந்த கடன் கடன் கட்டியிருந்தாங்கிறேன். கடன் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குது. கடன் இருக்குது. இருக்குது. இன்னும் ஒரு 5 lakhs, 4-5 இருக்கும். 20,000 இருக்கும். கடன் இல்லை, கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் மாத்திரை மெஹந்திக்கு மாற போகிறேன். இந்த மாதம் லாஸ்ட்லேருந்து மெஹந்தி ஆர்டிஸ்டாக பண்ணலான்றேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி டேட்ஸ். இல்லாமல் இருக்குமா? நிறைய இருக்கு, எதுவும் இல்லை. அதெல்லாம் டெய்லி கட்டுற மாதிரி இருக்கும், தண்டால் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்கும். கடன் இருக்கும், ஒரு 50 ரூபாய்க்கு இருக்கும். கடன் எதுக்காக வாங்கினேன்? நம்ம வீட்டுக்கு தான், வீட்டு செலவுக்கு தான். இப்போ நம்ம இதில் சம்பாதிக்கிறதுல நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ கிடைக்காது. இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பசங்களுக்கு, வீடு இப்போ வீடு கட்டினதுக்கு அதுக்கு பைசா வேணும். எல்லாத்துக்கும் நம்ம வெளியில் கடன் வாங்குறது தானே, வாங்கிதான் கடன் அடைக்கணும். ரொம்ப கஷ்டம்தான் அது. எல்லாம் கடன் தான், படிக்க வைக்கணும்ல பிள்ளைங்களை. காலேஜ் படிக்க வச்சுக்கிறேன் என் பையனை, என் பொண்ணு காலேஜ் முடிச்சு இருக்குது. எல்லாம் கடன் வாங்கினா தான் பண்ண முடியும் இந்த தொழில். ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்கும். மழை பெஞ்சிருந்தானே முடிஞ்சு போச்சு எங்கள் கதை. கடன் வந்து இப்போ வீட்டுக்களை சமாளிக்கிற மாதிரி, குடும்பத்துக்களை சமாளிக்கிற மாதிரி. குடும்ப செலவுக்கு தான், பற்றாக்குறை தான், பற்றாக்குறைக்கு தான். பல பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வீட்டு வாடகை, சாப்பாடு செலவு, எல்லாத்துக்கும் நம்ம இதில் தான். போக்குவரத்து நல்லது கட்டுது, எல்லாத்தையும் போகிறது இது தான். அதனால் வாங்கி தான், கடனை வாங்கி தான் நம்ம வந்து சமாளித்து குடும்பத்தை ஓட்டணும். படிப்பு, பசங்க படிப்புக்கு தான் முடிஞ்சளவு எனக்கு வாங்காமல் பார்த்துக்கிறேன். இப்போ எதுக்காக வாங்குறீங்க இந்த கடனில்? எதுக்காக வாங்குனீங்க? இப்போ பசங்களுக்காக வாங்குறேன். பசங்களுக்காக வாங்குறீங்க? எல்லாரும் இதே கேள்வி, இதே பதில் சொன்னது. ஆ பிரதர், கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வாங்குவீங்க, ஃபோன்ஸ் அப்டேட் பண்ணுவீங்க, ஓகேவா, பைக்ஸ் அப்டேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் வந்தவொடனே என்ன பண்ணுவீங்க, உங்கள் கிட்ஸ்க்காக தான் பண்ணுவீங்க. கரெக்டாக அவங்களோட ஃப்யூச்சருக்காக மட்டும்தான் வந்து இப்போ கடன்லாம். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இப்போதைக்கு ஒரு வாட்ச் இருக்கா, ஓகே ஃபைன், இப்போதைக்கு வச்சு ட்ராவல் பண்ணுவோம். முன்னாடி வந்து பேச்சுலராக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணும்போது யோசிப்பீங்க, நம்மளுக்கு பண்ணலாமா, அது வர்த்தா அப்படின்ட்டு. அவ்வளோ. எப்படி சமாளிக்கிறீங்க அதை? கடன் என்ன பண்ணுறது, இன்னொரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்க வேண்டியதான். ஒரு கடன் முடிஞ்ச பிறகு இன்னொரு கடன் வாங்கி அடைச்சு அடைச்சு அப்படியே ரொட்டேஷனில் போயிட்டே இருக்குது. எதுக்காகனா பசங்க ஃபீஸு, இந்த கொரோனாவில் வீட்டு வாடகைலாம் கட்ட முடியாமல் வந்து அதில் தான் ஆரம்பிச்சுதே எங்களுக்கு. சொந்த ஆட்டோ போச்சு, அதில் டியூ கட்டாமல் வாடகை ஆட்டோ ஓட்டின்னு இருக்கோம். இப்போ அந்த வாடகை கட்ட முடியாமல் அதுக்கு அட்வான்ஸு, வீட்டுக்கு அட்வான்ஸு, எல்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு வாங்கின கடன். அப்போ வாங்கினது 2 வருஷம் ஆகுது, இன்னும் அடையில. அப்படியே கொடுத்துனே தான் இருக்கும், இன்னும் அடைக்க முடியல. சமாளித்து தான் கொடுத்தாகணும். அதுக்கு நம்ம கடன் ரொட்டேஷன் பண்ணணும், குடும்பத்தை பார்க்கணும், எல்லாத்துக்குமே கடன் வாங்கணும். சமாளிக்கிறது எப்படி ஜி? டெய்லியும் கடைக்கு வந்தால் தான், வெயிலோ மலையோ ஏதோ ஒன்று கடைக்கு வந்தால் தான் நம்மளுக்கு இதில் தான் நான் டெய்லி கட்டுறது. நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளோதான். கடன்லாம் தண்டல் வாங்க வேண்டியது தான். தண்டல் வாங்கி வாங்கி டெய்லி கட்ட வந்துடுவோம். 10,000 ரூபா வாங்கினா 1,500-1,200 ரூபா பிடிச்சிக்கோங்க. டெய்லி 100 ரூபா கட்டணும். ஒரு 50,000 வாங்கிட்டு டெய்லி 500-400 ஏதோ கட்டின்னு இருந்தால் தான் நம்ம கடன் அடைக்க முடியும். இவ்வளோ மணி ஆட்டோ ஓட்டி தான் நாங்கள் சமாளித்து கட்டின்னு இருக்கிறோம். நாங்கள் டெய்லி வருமானம் இதே இந்த டீநகரில் வந்து இந்த இடத்துல வருமானம் வருது. வேற எங்கெல்லாம் வந்து ஓட முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் இந்த ஓலா ஊப்பர்லாம் போட்டு எங்கள் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே கிடையாது. ஊப்பர் இந்த ராபிட் ஒன்று போட்டு எங்களுக்கு ஓட்டமே கிடையாது. இங்கே இருக்கிறதால, ரங்கநாத தெரு இருக்கிறதால இப்போ ஜனங்க வராங்க, சவாரி ஆகுது இல்லை, அது கூட எங்களுக்கு ஆகாது. ரொம்ப கஷ்டம்தான். நாங்கள் வேறு எங்கேனா ஓட்டினா அதுமாரி அந்த 1,000 ரூபா சம்பாதிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் இப்போ கஷ்டப்படுறாங்க வெளியே ஓட்டம். இங்கே ஓட்டத்தில் 1,000 ரூபா நாங்கள் சம்பாதிச்சுட்டு போகிறோம்.
கடனை இப்படித்தான் இப்படி போட்டு அப்படி வாங்குறது அப்படி போட்டு இப்படி வாங்குறது இப்படித்தான் உன்னோட ஒன்றா பிறட்டி இப்படியே சமரசமாக கொண்டு இப்படியே ஓடிக்கிறதுக்கு வாழ்க்கை சமாளிச்சு தான் ஆகணும். வாங்கிட்டோம் கை நீட்டி கடங்காரங்கிட்ட வாங்கிட்டோம். நம்ம இந்த வருமானத்தை ஈட்டி தான் நம்ம கடத்த கொடுக்கணும், குடும்பத்தை பார்க்கணும். அதை சமாளிச்சலாம், அதெல்லாம் பிரச்சனைடா. இது இது இருக்குது, ஊரில் விவசாயம் இருக்குது, இந்த ஒரு வந்து வச்சு கடன் அடைக்க முடியாது. அதோடைய விவசாயம் கொஞ்சம் இருக்குது, அதை பார்த்து இதுதான் மாதம் மாதம் ஏதாவது ஒன்று செலவை கட் பண்ணிவிட்டு சமாளிப்போம். இட் இஸ் லைக் ஐ எம் பிளானிங் லைக் தட் பட் இல் பே நீ டேட் லைக் தட் ஸோ ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் மை மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஈவன் மை ஃபேமிலி மை பேரண்ட்ஸ் ஆல் தோஸ் திங் ஐம் டேக்கிங் கேர் ஈவன் தட் ஐ எம் கெட்டிங் சம் சர்ப்ளஸ் ஐ எம் லீடிங் இன் அ பீஸ்ஃபுல் லைஃப். சி இன் தீஸ் டேஸ் வாட் ஐ எம் நவ் 45 ப்ளஸ் ஆக்சுவலி 45 இயர்ஸ் ஓல்டு. ஐ எம் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸோ ஐ நோ ஹவு டு டு நாட் பி லேவிஷ் ஹவ் டு ஸ்பெண்ட் யூ நோ மோர் காஷியஸ்லி இன்டெலிஜென்ட் லைக் தட் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை லைஃப் ஆக்சுவலி. So today in, if you observe from you know from software people or very young people spending more on you know like very you know shoes or clothes or you know for you know spending eating or all those things luxury things they are spending, but I am also married, I have two kids for education, all these things I'm maintaining, but I have no debt. What that means you need to have some good plan, all those things. That's what I understood and observed in my life up to this now. How do you manage like இந்த கடனுமே இல்லாமல் இந்த காலத்தில் நிறைய பேர் நிறைய கடன் வாங்கிட்டாங்க. I was NRI for 15 years. Okay. So I was employee of direct government authorities in Middle East. Okay. So I once while coming here itself, I just set a background. Okay. Without going doing any job, okay. I can manage my day-to-day financial situations. So apart from that, I want to be in my profession. For that, I am doing all these things. Okay. I don't want to be ideal, I don't want to waste my experience. What profession do you do? Actually, I am instrumentation man. Okay. In oil and gas. So, my basically ECE graduate. Okay. So, around 30 years of experience in instrumentation. 25 years completely with the oil and gas. Okay. So, with that only, I am just advisory and auditing. That, like that I am doing. Anamartha Manitraka.